பொதுவா அறுவை சிகிச்சை அப்போ பேஷண்ட்ஸ் பின்னோக்கி என்ன தொடங்குறது வழக்கம்தான். அதுலயும் பத்துல ஆரம்பிச்சு அஞ்சு ரீச் பண்றதுக்கு முன்னாடியே மின்னல் வேகத்துல நிறைய ஆபரேஷன்ஸ் முடிஞ்சிரும். லைட்டா தூங்கிட்டோமோன்னு கூட யோசிக்க தோணும், ஆனா அது தூக்கம் இல்ல மயக்கம். அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லப்படுற மயக்க மருந்தோட தாக்கம் தான் அது. இந்த உடல் மனம் சார்ந்த செயல்களை அடக்க வழி தெரியாம முன்னாடியெல்லாம் அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பெரும் போராட்டமா இருந்துச்சாம் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெஃபே இண்டி. அனஸ்தீஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாஷ்பேக்கை பார்க்கலாம் வாங்க. 1830 ஸ்காட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர் ராபர்ட் லிஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட சர்ஜிக்கல் ஸ்பீடுக்காக அவர் ரொம்பவுமே பிரபலமானவர். சர்ஜிக்கல் ஸ்பீட்னா ஒரு அறுவை சிகிச்சையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் எடுத்துக்கிற நேரம். ஒரு சவாலான ஆம்புடேஷன் சர்ஜரிக்கு ராபர்ட் லிஸ்டன் தயாரா இருக்காரு. அவரோட மருத்துவ மாணவர்கள் நோயாளியோடைய கை காலையெல்லாம் பிடிச்சு கட்டுப்படுத்த ரெடியா இருக்காங்க. பார்வையாளர்களும் ரொம்பவே ஆர்வமா இதை பாக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த கண நொடியில லிஸ்டன் விரைவா செயல்பட்டு நோயாளியோடைய உடல்ல கால் பாகத்துல கீறல்களை போட்டு காலோட முன்னெலும்பையும் பின்னெலும்பையும் ஒரு ரம்பத்தால வேகமா வெட்டி காலை தனியா எடுத்துடுறாரு. இந்த ப்ராசஸ் அப்போ எந்த மயக்க மருந்தும் யூஸ் பண்ணப்படல. அதே சமயம் பேஷண்ட் முழு உணர்வோட இந்த அறுவை சிகிச்சையோட வலிய துடிக்க துடிக்க அனுபவிச்சிருக்காங்க. லிஸ்டன் ஏன் பிரபலமானவர்னு இப்ப புரியுதா? இது மயக்க மருந்துக்கான தீர்வு இல்லனாலும் இந்த பெயின்ஃபுல்லான ப்ராசஸ சீக்கிரம் முடிக்க ஒருத்தர் இருக்கிறதே வரம் தான். அந்த பர்சன் தான் லிஸ்டன். இப்படி மயக்க மருந்துக்கான தேடல் லிஸ்டனோட காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அத பத்தி பாக்கலாம் வாங்க. சுமார் 200 CE சீன மருத்துவர் ஹுவாத்தோ தன்னோட நோயாளிகளோட வலிய குறைக்கும் முயற்சியில அனஸ்தீசியா செய்யறதுக்காக நிறைய விதமான ரசாயன பொடிகளோட ஆல்கஹாலை கலந்து உபயோகிச்சாரு. இதுவே 13ஆம் நூற்றாண்டின் அரேபிய அறுவை சிகிச்சை நிபுணர் இபின் அல் கூஃப் அப்படிங்கிறவரு தன்னோட நோயாளிகளுக்கு மாருவானா, ஓபியேட்ஸ் மற்றும் மான்ட்ராக் போன்ற ரசாயனங்கள்ல ஊற வைத்த பஞ்சுகளை பயன்படுத்தி மயக்கமாக்க செய்தாருன்னு சொல்றாங்க. இது எல்லாமே டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்களோட நோயாளிகளுக்கு குணம் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. 1700களோட பிற்பகுதியில பல விஞ்ஞானிகள் மருத்துவம் அப்படிங்கறது வேதியியலையும் பயன்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலியமா அனஸ்தீசியாவோட படிப்படியான முன்னேற்றத்துக்கு 3 முக்கிய ரசாயனம் வழிவகுக்குது. அது நைட்ரஸ் ஆக்சைடு, ஈத்தர் மற்றும் குளோரோஃபார்ம். 1799 ஆங்கில இயற்பியலாளர் ஹெம்ஃப்ரி டேவி அப்படிங்கிறவரு நைட்ரஸ் ஆக்சைடை பத்தி ஆய்வு செஞ்சாராம். இந்த சிரிக்கும் வாய்வோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ அவரே சுவாசிச்சும் பின்னர் அவரோட நண்பர்கள் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணியும் அவரு நைட்ரஸ் ஆக்சைடோட வலி நிவாரணி விளைவுகள் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சைக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறாரு. ஆனா இது சந்தைக்கு வர்றதுக்கு பல வருஷமானதுக்கு காரணம் அப்ப இருந்த மருத்துவர்கள் மற்றும் பேஷண்ட்ஸ் மத்தியில இந்த கெமிக்கல்ஸோட செயல்திறன் பற்றிய டவுட்ஸ் நிறையவே இருந்ததாம். 1804 ஜப்பானிய மருத்துவர் சிஷு ஹொனாக்கா அப்படிங்கிறவரு மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தி தன்னோட பேஷண்ட் ஒருத்தங்களை மயக்கமடைய செய்து அந்த நோயாளி கிட்ட இருந்து ஒரு மார்பக கட்டியவே அகற்றியிருக்காரு. இந்த செய்தி ஜப்பான்ல மட்டுமே இப்ப வரைக்கும் உலா வந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா ஈத்தர் அப்படிங்கிறது மருத்துவ கவனிப்ப பெற தொடங்கிய காலம் வந்துதான். இது முதல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுச்சான். மக்கள் யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கலையாம். 1800 நைட்ரஸ் ஆக்சைடை குவிட் பண்ணிட்டு பல் மருத்துவர்கள் எல்லோரும் திரும்பவும் பல்ல பிரித்தெடுக்கணும்னா ஈத்தரையே நம்பி இருக்காங்க. அக்டோபர் 1846 ஒரு அமெரிக்க பல் மருத்துவர் தன்னோட நோயாளிக்கு ஈத்தரை பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு பல்ல பிடுங்கும் போது இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அதே மனிதனோட கழுத்துல இருந்து ஒரு கட்டியை அகற்றியிருக்காரு. இது ரெண்டுமே ஒரே டைம்ல வலி இல்லாம அந்த பேஷண்ட்டுக்கு நடத்தப்பட்டிருக்கு. 2 மாதங்களுக்கு பிறகு நம்ம லிஸ்டன் கூட இதையே உபயோகிச்சு ஒரு பேஷண்டோட மேல் மூட்டை துண்டிச்சிருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆபரேஷன் முடிந்து கொஞ்ச நேரத்துல சுயநினைவு திரும்பிய அந்த நோயாளி ஆபரேஷன் எப்ப தொடங்கும்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல்லான இன்சிடென்ஸ் தொடர்ந்து இந்தியா, ரஷ்யா மற்றும் அதற்கு அப்பால் இருக்கும் நாடுகள்லயும் ஈத்தர் உபயோகம் அதிகரிச்சிருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளவுதான் கிடைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஈத்தர்னால நிறைய பக்க விளைவு சிக்கல்கள் வந்துருச்சுன்னு சொல்லப்படுது. இதனால மக்கள் எல்லோரும் வேற ஒரு கெமிக்கலை நோக்கி பயணப்பட்டிருக்காங்க.
ஈத்தரோட பக்க விளைவு சிக்கல்கள் வந்த காரணத்தினால ஈத்தரோட யூசேஜ் அப்படிங்கிறது அப்படியே முடங்கி போயிருது. மீன்வைல் ஸ்காட்டிஷ் மகப்பேறு மருத்துவர் ஜேம்ஸ் சிம்சன் அப்படிங்கிறவர் ஒரு மாற்று மயக்க மருந்து பற்றி கேள்விப்படுறாரு. அதுதான் குளோரோஃபார்ம். மேலும் 1847 அவரும் அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களுக்குள்ளாகவே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மயங்கியும் போயிடுறாங்க. இதோட வெற்றியை தொடர்ந்து கொஞ்ச நாள்லேயே சிம்சன் இந்த குளோரோஃபார்மை அவரோட ப்ரெக்னென்ட் பேஷண்ட் ஒருத்தங்களுக்கு செலுத்துறாரு. அதுவும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸையே ஈட்டி தருது. இது வேகமாக செயல்படுறதுனால ரொம்ப சீக்கிரமாக மக்கள் மத்தியில் இது பிரபலம் அடைஞ்சிருச்சு. இது ஈத்தர் அளவுக்கு பக்க விளைவுகள் எதுவும் கொடுக்காது அப்படின்னு எல்லாராலும் அன்னைக்கு தேதியில் நம்பப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது இது ரொம்பவே தீங்கு விளைவிக்கக்கூடியது, அது மட்டுமல்லாமல் கேன்சரை கொடுக்குற அளவுக்கு கார்சினோஜெனிக்காக இது இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அனஸ்தீஷியா அப்படிங்கிறது இன்னும் கூட நம்மளில் நிறைய பேரால் ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியலை. இதுக்கு மத்தியில் குறிப்பாக அந்த காலத்தில் நிறைய மருத்துவர்கள் பாலியல் மற்றும் இனவெறி நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்தாங்களாம். இதுலேயும் மனித குலத்திலேயே மிகவும் வலி மிகுந்ததாக சொல்லப்படுற பிரசவ வலிங்கிறது ஒரு தெய்வீக பண்பு கொண்டது. இதில் டாக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக தலையிடக்கூடாது. பர்டிகுலராக பெண்ணா பிறந்த எல்லாருமே அந்த வலியை விரும்பி அனுபவிக்கணும்னு அமெரிக்க மகப்பேறு மருத்துவர், குறிப்பாக ஒரு ஆண் மருத்துவரான சார்ல்ஸ் மீக்ஸ் நம்பியிருந்தாராம். 1900களோட தொடக்கத்தில் குளோரோஃபார்ம் ஆபத்தானது மற்றும் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு ப்ரூவ் ஆகி மக்கள் மத்தியில் அதோட பிரபலத்தை இழந்துச்சு. இதை தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் அனஸ்தீசியாவை வாங்கக்கூடிய காசுள்ள மக்கள் எல்லோரும் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்களாம். இதில் சில சர்ஜரிஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாசிபிள்னு கூட யாருமே நினச்சது கிடையாது. இன்னைக்கும் ஈத்தர் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது புதுவிதமான மருந்துகளோடு சேர்த்து பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இம்ப்ரூவ்ட் ஃபார்முலாஸ் இருக்கிறனால குறைந்த எதிர்மறை விளைவுகள் மட்டும்தான் இதுக்கு இருக்குது. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்கள் எல்லாருமே வெல் அவேர் மற்றும் நோயாளிகளை கவனமாக பார்த்துக்கிறாங்க. அதனால ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்பவும் குறைவு. சி செக்ஷன்ஸில் ஆரம்பித்து பிளாக்ட் ஆர்ட்ரிஸ், லிவர் ரீப்ளேஸ்மெண்ட், கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பல உயிர்காக்கும் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாசிபிள்னா அதுக்கு அனஸ்தீசியா தான் காரணம். ஒவ்வொரு ஆண்டும் புது புது மயக்க மருந்து நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இது அறுவை சிகிச்சையோட கேமையே மொத்தமாக மாற்றுதுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் செய்யும் போது ஒரு மனிதனோட உடலில் ஏற்படுற ட்ராமாவை இந்த அனஸ்தீசியா தான் பேரபிளாக மாற்றி அவங்களோட லைஃப் குவாலிட்டியை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அனஸ்தீசியாவோட ஒரு ஷாக்கிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது கெஃபே இண்டி.